குழந்தை பெருசாகி, திரையில் இருந்த குழந்தை பெருசாகி, தரையில் மண்ணில் உட்காந்துருந்த குழந்தையும் பெருசாகி, இந்த குழந்தை அது கூட வந்து முதல் படத்தில் நடித்து அஞ்சாறு படங்கள் அந்த படத்தில் நடித்து, அவர் கூடவே 43 ஆண்டுகள் வந்து நாம் பயணித்த கலைத்துறையில் பயணித்தேன்னு சொன்னால் இது அவர் அற்புதம், அதிசயம் என் வாழ்க்கையில் இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும், சுற்றி நடக்கும், சமுதாயத்தில் நடக்கும், நாட்டில் நடக்கும். ஆனால் நாம் அது வந்து ஏதோ ஒரு நிகழ்வுன்னு நினைக்கிறோம், அது அதிசயம் அற்புதம். 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லி கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார். அதிசயம் அற்புதம் நடந்தது. முதலமைச்சரான அவர் முதலமைச்சரான பிறகு அவருடைய ஆட்சி 20 நாள் தாங்காது, 1 மாசம் தாங்காது, மேக்சிமம் 4 மாசம் 5 மாசம் கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொன்னாதவரே கிடையாது. 99% ஆளுங்க சொன்னாங்க அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது, ஆட்சி கவிழ்ல, எல்லா தடைகளும் மீறி தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆக நேற்றும் அதிசயம் அற்புதம் நடந்தது, இன்னைக்கும் அற்புதம் அதிசயம் நடந்திருக்கு, நாளைக்கும் அற்புதம் அதிசயம் நடக்கும். கமல் அவர்களுடைய நடிப்பை பற்றி நான் வந்து சொல்லவே வேண்டாம், உலகமே சொல்றேன், உலகமே சொல்றேன். நான் என்ன சொல்றது அவர் நடிப்பை பற்றி இருந்தது, எதை சொல்றது சொல்லுங்க, எதை சொல்றது? அந்த நாயகனில் வந்துட்டு அந்த பாடியை பார்த்து அழுறது சொல்றதா, அந்த அடிபட்டு இருக்கும்போது தென்பாடி சீமையில் அவர் கொடுத்த எக்ஸ்பிரஷன் சொல்றதா, 3வது பிறகு சீதேவியை பார்த்து நான் தான் அதுன்னு சொல்லி வந்து கொடுக்க மாதிரி பண்ணுறது அது சொல்றதா, அந்த தெனாலி படத்தில் இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஒரு 3-4 நிமிஷம் சிங்கள பாஷையில் வந்து அப்படி பேசி அந்த டைமிங்கில் சொல்ல அதை சொல்றதா, நான் எதை சொல்றது அவரை பற்றி? அவர் கூட நடிக்கும்போது ஒரு 7-8 படங்கள் நான் அவரை பார்த்து பிரமிச்சிருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன், பொறாமை கூட பட்டிருக்கேன். அபூர்வ ராகங்கள் அந்த படத்தில் வந்து நான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து கேள்வியின் நாயகனே அப்படின்னு சாங் வரும். கமல்ஹாசன் வந்து 2 hours 3 hours தான் வந்து அப்போ டேட்டே கொடுப்பார், அவ்வளோ பிஸி. சரி, எல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அங்கே உட்காந்துருக்கேன், வேறு ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கமல் வந்த உடனே 60 frames போகிற மாதிரி இருந்தது வந்து சரியாக ஒரு 40 frames ஓட ஆரம்பிச்சிச்சு வேலையெல்லாம். ஸோ ஒரு ஷார்ட் கேபி சார் வைக்கிறாரு, மிருதங்க வாசிக்கிற மாதிரி ஒரு இளைஞனுடைய கேரக்டர் கமல்ஹாசன் அவர்கள், நான் முன்னாலே அங்கே உட்காந்துருக்கேன். சரி, வந்து ஒரு லென்த்தி ஷார்ட், அது வந்து மிருதங்க வாசிக்கிட்டு அது வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. கேபி சார் சொல்கிறாங்க இந்த ஷார்ட் பார்த்து. சரி சார், ஒரு வாட்டி கேட்டாங்க, கேட்டுட்டு இன்னொருத்தக்கிட்ட கமல் பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது ஷார்ட் ரெடின்னு சொன்ன உடனே பாலச்சந்திர சார் வந்து கூப்பிட்டு, என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ வந்து கொடுக்குறது கொஞ்சம் டைமு, நீ வந்து பாரு சார், நான் ரெடி சார், ரெடியா, அப்படி பார்க்கல என்ன சார் டேக் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஷார்ட்டில் லென்த்தி ஷார்ட் மிருதங்க வாசிக்கிறது. அதை பார்த்து சரி நான் வில்லன்தான் ஆகணும் தான் மைண்டில் இருந்தது, பட் கொஞ்சம் ஹீரோ ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் எங்கேயும் ஆசை இருந்தது, இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நான் அப்போவே நான் நினச்சிக்கிட்டேன். இவன் அவர்கள் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கையில் இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அந்த பொம்மையை வந்து வாய் அசைச்சு அதை வந்து த்ரோட்டில் வந்து அதையோ காமிச்சு யூர் ஆக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து யாராலும் சாதாரணமாக செய்ய முடியாது. இது ஒரு நடிப்பு, வேறு ஒரு இசையை நடந்த சொல்லி தான் ஆகணும். ஆடு புலி ஆட்டம் படம் கிளைமேக்ஸ் முத்துராம சார் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, மவுண்ட் ரோடில் வந்துட்டு
ஒரு 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 பில்டிங், ஒரு செகுப்பாக ஒரு பில்டிங் இருந்தது. அங்கே வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டிங், கிளைமேக்ஸ் ஃபைட்டிங். அந்த பில்டிங் முன்னாலே ஒரு பெண்கள் காலேஜ் இருந்தது. கமல்ஹாசன் சொன்ன உடனே காலேஜிலிருந்து எல்லா பெண்களும் வந்துட்டாங்க மவுண்ட் ரோடில். அவங்கள பார்க்குறது அப்படியே ஃபுல்லாக டிராஃபிக் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல்லாக ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு இதில் வந்து தோல் பட்டை வந்து கீழே இறங்கிடுச்சு. அப்படியே இறங்கிடுச்சு கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் முத்துராமன் சரில்லா ஷாக் இல்லைப்பா. ஷூட்டிங் கேஸ் அன்னைக்கு மட்டும் தான் ஷூட்டிங்கு, வேறு ஷூட்டிங் கிடந்தாலும் அங்கே பெர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கமல் இல்லை இல்லை கொஞ்சம் இறங்குன்னு சொல்லி ஒரு டவல் கொண்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு டர்க்கி டவல், சின்ன டவல் கொண்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ரெண்டு பேர் ஒரு ஐரன் ராட் கொடுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த ரெண்டு ஐரன் ராட் அங்கே பிடிச்சிக்க சொன்னாங்க. அந்த டர்க்கி டவல் அந்த வாயில் வந்து கடிச்சிக்கிட்டு அந்த கையால் வந்துட்டு அந்த கம்பியை வச்சுக்கிட்டு தோலை தூக்குங்கன்னு சொன்னாங்க. தோலை தூக்குனாங்க நின்றுச்சு அப்படியே. அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை கொண்டு வந்து அதில் கட்டிட்டு 10 நிமிஷம் ஐ ஆம் ரெடி ஃபார் த ஷாட் அப்படின்னு சொல்லி போனாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், சாதாரண விஷயம். ஒரு நடிகனா அவருடைய வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் அது. அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. எங்கே எங்கே ஒரு அறிவு இருக்கோ, எங்கே வந்து ஒரு உயர்ந்த அறிவு இருக்கோ, அது எல்லாத்தையும் வாங்கிக் கொள்வார். ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதை பற்றி ஒரு புக்கில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சொன்னால் அதை மட்டும் விடக்கூடாது. அதை பற்றி மற்றவங்க யார் எழுதியிருக்காரு, யார் சொல்லியிருக்காரு பார்த்து ஆராய்ந்து அதில் என்ன உண்மை அப்படிங்கிறது எடுத்துக்கொள்வார். அவரில் வந்து தமிழில் பாண்டித்யம், ஆங்கிலத்தில் பாண்டித்யம், அத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அது மக்களுக்கும் சொல்ல பார்க்குறாரு, சொல்லணும்னு சொல்லி துடிக்கிறாரு. அது வந்து சில பேர் அவர் சொன்னது புரியலன்னு சொல்கிறார். தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குறமான நடிக்கிறவன் புரியாதவன் சொல்லலாம், புரிந்த மாதிரி வந்து அவங்க எப்படி புரிய வைக்கிறது. இந்த ரஜினிகாந்துக்கே புரியுதுங்களா, உங்களுக்கு புரியாத. கமலோடைய ஜோ சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு வந்து ஒரு பிரபலர், ஒரு பிரபல பேசுன விரும்பலை. ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஒன்று வந்து வந்திருந்தாங்க, வந்து சார் ஒரு நிகழ்வு சொல்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்குறீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. 60களில் வந்து தாரா சிங், கிங் கான் அப்படின்னு சொல்லி ரெண்டு மல்லவித வீரர்கள் இருந்தாங்க, ரெஸ்ட்லஸ் இருந்தாங்க, ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். ஒரு வாட்டி டெல்லியில் வந்து தாரா சிங் கிங் கானுடைய போட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் நடத்துறதுக்கு வந்து ஒப்பந்தமாக இருந்தது. பெரிய ஸ்டேடியம் விலைக்கு வாங்கிட்டு ரொம்ப மிக பெருசாக வந்துட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து கையில் வச்சுட்டு அப்படி